சிம்பு தன்னுடைய சொந்த வாழ்க்கையில பல காதல் சர்ச்சைகள்ல சிக்கி நொந்து போய் இருந்தாலும் மீண்டும் காதல்ல விழுந்திருப்பதா பிரபலம் ஒருவர் சொல்லி இருக்காரு. இந்த செய்தி கோலிவுட் வட்டாரங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சினிமாவில் எல்லாம் தெரிந்த வல்லவராக இருந்த டி ராஜேந்தர் என்பவருக்கு மகனாக பிறந்தவர் தான் சிம்பு. பிறந்த குழந்தையில இருந்தே தன்னுடைய மகனை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி சிம்புக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி கொடுத்தாரு டி ராஜேந்தர். அதை தன்னுடைய வெற்றி படங்களின் மூலம் காப்பாத்திட்டிருக்காரு சிம்பு. ஆனால் கடந்த சில வருடங்களாக பெரிய அளவில் ரசிகர்களை கவரும் வகையில் படம் எதுவும் பண்ணலை. மேற்கொண்டு உடல் எடை கூடியதால் அதிகம் கிண்டலுக்கும் ஆளாயிட்டார். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் தன்னுடைய உடல் எடையை வேகமாக குறைச்சி வேற ஆளாக மாறி இருக்க சிம்பு தற்போது அடுத்தடுத்து பல படங்களில் நடிச்சிட்ருக்காரு. இந்த நிலையில் மீண்டும் தன்னுடைய பழைய காதலி ஹன்சிகாவுடன் நெருக்கமான காதலை தொடர்வதாக தெரியுது. சமீபத்தில் சிம்பு கொடுத்த பார்ட்டிக்கு வந்த ஹன்சிகாவுடன் மீண்டும் சிம்புவுக்கு ஊடலும் கூடலும் அதிகமாகி விட்டதாக பிரபல பத்திரிகையாளரும் நடிகருமான பைல்வான் ரங்கநாதன் சமீபத்தில் ஒரு வீடியோவில் தெரிவிச்சிருந்தார். நடிகர் நடிகைகளுடைய கிசுகிசு மேட்டர்களை தொடர்ந்து ஓப்பனாக தெரிவிச்சிட்ருக்காரு. இதனால் அவர் மேலே பல நடிகர் நடிகைகள் கோபமாக இருக்காங்க. சிம்பு தன் உடல் எடையை குறைச்சதுக்கு அப்புறம் நடிச்சிருக்க முதல் படம் ஈஸ்வரன். சுசீந்திரன் இயக்கியிருக்க ஈஸ்வரன் படத்துடைய ஷூட்டிங்கை ஒரே மாதத்தில் நடத்தி முடிச்சிட்டாங்க. அந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நிதி அகர்வால் நடிச்சிருக்காங்க. அவங்க ஜோடியாக இருக்க புகைப்படங்கள் வெளியாகி செம்ம வைரல். ஈஸ்வரன் படத்துக்கு டப்பிங் பேசி முடித்த கையோட சிம்பு மாநாடு படத்தில் நடிக்க போயிட்டாரு. மாநாடு படத்தில் நடித்தாலும் ஈஸ்வரன் குறித்து அப்பப்போ அப்டேட்டை வெளியிட்டுட்டு தான் இருக்காரு. மேலும் தன் புகைப்படங்கள் வீடியோக்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியையும் கொடுத்துட்ருக்காரு. இந்த நிலையில் இன்று மாலை ஈஸ்வரன் படத்துடைய அப்டேட் வரும்னு சுசீந்திரன் ட்வீட் பண்ணியிருந்தார். அந்த ட்வீட்டை பார்த்த சிம்பு ரசிகர்கள் அவருக்கு நன்றியும் தெரிவிச்சிருந்தாங்க. அப்டேட் எத்தனை மணிக்கு வரும்னு சொன்னால் நல்லாயிருக்கும், பெரிய அப்டேட் வருதுன்னு ட்வீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சிம்பு ரசிகர்கள். சாயந்தரம் ஆயிடுச்சு, அப்டேட் எங்கே சார்னு கேட்டாங்க. இந்த நிலையில் சுசீந்திரனுடைய ட்விட்டர் கணக்கே முடக்கப்பட்டிருக்கு. முன்னதாக ஈஸ்வரன் படப்பிடிப்பில் சிம்பு பாம்பு பிடிச்சப்போ எடுக்கப்பட்ட வீடியோ வெளியாகி செம்ம வைரல். வீடியோவை பார்த்த சிம்பு ரசிகர்கள் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் விலங்கு ஆர்வலர் ஒருவர் வனத்துறைக்கிட்ட புகார் கொடுத்துட்டாரு. படப்பிடிப்பில் நிஜ பாம்பை பயன்படுத்தலைன்னு வனத்துறையிடம் ஆதாரங்களோட விளக்கம் அளித்தாரு. அதுக்கப்புறம்தான் அந்த பிரச்சனை தீர்ந்தது. ஈஸ்வரன் படத்தை பொங்கல் பண்டிகை ஸ்பெஷலாக ஜனவரி 15 தேதி வெளியிட முடிவு பண்ணியிருக்காங்க.